சத்தியம் தெய்வீக தொடுதல் என்கிற தலைப்பிலே தத்துடைய வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம் வாசிப்போம் ஏசையா ஆறாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்கள் அப்பொழுது நான் ஐயோ அதமானேன் நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன் அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன் சேனிகளின் கத்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான் அப்பொழுது சேராபின்களில் ஒருவன் பலிபிடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து இங்கே கத்ததுடைய தெய்வீக தொடுதலை நாம் பார்க்க போகிறோம் முதலாவது ஆண்டவர் இந்த ஊழியரை இணைசுகிறார் ஆண்டவர் தொடுகிறார் எப்படி என்றால் அவனுடைய நாக்கை தொடுகிறார் ஒரு தெய்வீக தொடுதல் தேவன் தருகிறார் எதனால் என்றால் அவனுடைய அக்கிரமங்கள் நீங்கும்படியாக நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் அசுத்த உதடுள்ள ஜனங்கள் நடுவே வாசம் பண்ணுகிறேன் அப்ப முதலாவது ஒரு தொடுதல் எதற்கு தேவை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அக்கிரமங்கள் நீங்கும்படியாக அலையா நீக்கி இன்னைக்கு அவருடைய ஆலயத்துல வந்து நம்மளை உட்கார வச்சிருக்கிறாரு காவியாய் உழந்த சேற்றினில் ஒரு நாள் உழந்து கொண்டிருந்த உங்களையும் என்னையும் கத்தோடைய கண்கள் என்ன செஞ்சது கண்டது அலைலூயா கத்தோடைய கண்கள் கண்டது அவர் அப்படியே விட்டு விட்டு போகவில்லை இரத்தத்தில் கிடந்த உன்னை அவன் விட்டு விட்டு போகவில்லை பாவத்தில் கிடந்த உன்னை சாபத்தில் கிடந்த நம்மை தேவன் விட்டுவிட்டு போகவில்லை அவன் என்ன செய்தார் இறங்கி வந்து அந்த பாவத்திலேயே உழஞ்சு கொண்டிருந்த நம்மை தேவன் அவருடைய ரத்தத்தை ஊற்றி எதை ஊற்றி அவளுடைய ரத்தத்தை நம்ம தலைமேலே ஊற்றி நம்மை சுத்திகரித்து அவளுடைய பிள்ளையாய் நம்மளை மாற்றி இருக்கிறார் அலே ஒரு தொடுதல் அவர் தொட்டா நான் சுத்தமாகிறேன் அந்த அக்கிரமங்கள் நீங்க நான் சுத்தமாக ஒரு தொடுதல் எனக்கு இருக்கிறது என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்னுடைய பரம்பரையாய் வந்த அந்த சாபங்கள் பாவத்தினால் வந்த சாபங்கள் என் குடும்பத்தையும் தொடர்ந்து பிடித்து கொண்டிருக்கிறது என் ஜென்ம பாவம் என் கரம பாவம் என் ஜென்மம் ஜென்மமாய் உள்ள அந்த பாவத்தின் விளைவு அப்போ அந்த அக்கிரமங்கள் நீங்கும்படியாக என்ன வேணும் ஒரு தொடுதல் வேணும் ஒருவேளை மறுபடியும் மறுபடியுமாய் விழுந்து போகிற ஒரு நிலைமை சிலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது மறுபடி மறுபடியுமாய் விழுந்து போகிற நிலைமை எத்தனை முறை கத்த கழுவி கழுவி எடுத்தாலும் மறுபடியும் எழுகிற நிலைமை நீதிமான் எழுதம் எழுந்தால் என்ன செய்வானா எழுந்திருப்பான் அப்படியே சொல்லிட்டு சும்மா சும்மா விழுந்துகிட்டே இருக்க கூடாது வாழ்க்கையில் அலை லோய்யா ஒரு தடவை விழுந்தோம் பேர்தல் ஒரு தடவை மறுதளிச்சான் அதுக்கப்புறம் என்ன செய்யலாமே அப்புறம் விழவே இல்லை அலை லோய்யா ஒருவேளை நம்ம ஒரு ரெண்டு தடவை ஏதோ ஒரு காரியங்கள் நம்மளை இடறி போக பண்ணுகிறது விழுந்துட்டோம் பலன் இல்லை நிற்க பலன் இல்லை பசுத்த வாழ்க்கையில் நிற்க பலன் இல்லை சுத்தமாய் வாழ முடியல உலக இச்சை அது என்னை நெருக்குகிறது உலக பாவம் என்னை சுற்றி கொள்ளுகிறது பாரங்கள் வந்து என்னை அழுத்துகிறது நான் விழுந்து போகிறேன் ஆனாலும் கத்தருடைய இரக்கம் இன்னைக்கு நம்மளை வந்து தொட்டு தூக்கி எடுக்கிறது ஆலை லூயா ஆலை லூயா பேத சூழ்நிலையை கண்டு மூழ்கி போகும்போது ஏதோ ஒரு சூழ்நிலை என்னை மூழ்கி போக பண்ணுகிறது ஏதோ ஒரு காரியங்கள் என்னை தேவனை போக விடாமல் என்னை தடுக்கிறது நான் அவரை நோக்கிதான் போக விரும்புகிறேன் ஆனால் ஏதோ ஒன்று என்னை கீழே தள்ளுகிறது யோசித்துப் பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் எது என்னை கீழே தள்ளுகிறது உலகத்தினுடைய சிற்றின்பமா உலக ஆசைகளா உலக மனுஷர்களா வீண் பெருமைகளா கோப குணங்களா அடங்காத தன்மையா மண்ணியாமை என்கிற அந்த குணமா கீழ்படியாத ஆவியா எது என்னை கீழே இழுத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது சூழ்நிலையை பார்த்தான் பெய்துரு கீழே இழுக்கப்படுகிறான் பூமியினுடைய ஒரு சக்தி என்ன தெரியுமா எல்லாவற்றையும் இழுத்து கொள்ளும் அது என்னத்தை போடுங்க எல்லாத்தையும் கீழே தான் கொண்டு வரும் அதனுடைய விசை அதனுடைய ஈர்ப்பு அப்படிப்பட்டது மனுஷனின் தான் இழுத்து கொள்ளுகிறது உலகம் மனுஷனை இழுக்கிறது இல்லைப்பா உலகம் வேண்டாம் அது வேண்டாம் இது வேண்டான்னு வந்தால் கூட அந்த இழுப்பு என்ன செய்யுது கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மப்பு மந்தாரத்தை பார்த்த உடனே ஒரு எழுப்பு வந்துருது கொஞ்சம் பணத்தை பார்த்தோன்னே ஒரு எழுப்பு வந்துடுது புது படம் ரிலீஸ் ஆனவொடனே சிலருக்கெல்லாம் அந்த இழுப்பு வந்துடும் வாலி பசங்களுக்கெல்லாம் மனுஷனுடைய இழுப்பு எங்கே இருக்குது பூமியோடு சார்ந்து இருக்குது அந்த இழுப்பில் இருந்து உங்களை இழுத்துக் கொள்ளத்தான் உங்களையும் இழுத்து கொள்ளத்தான் ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் அந்த பூமிக்கு வானத்துக்கு நடுவாக அவர் தொங்கி நம்மை இழுத்து கொண்டார் இழுத்து கொண்டார் நான் உயர்த்தப்படும் போது சகல ஜனங்களையும் எல்லாரையும் என்னண்டு என்று இழுத்துக் கொள்ளுவேன் என்று சொன்னார் ஆமேன் அலேலூயா மதம் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை மதத்தை சொல்லி பிரசங்கிக்க வேண்டிய அவசியமில்லை இல்லை மதம் ஒருவனையும் ரட்சிக்காது ஏசு சொல்லி இருக்கிறார் நான் இழுத்து கொள்ளுவேன் என்று சொல்லி இருக்கிறார் ஆலையா அவர் சொன்னனால தான் நீங்களும் நானும் இன்னைக்கு என்ன பட்டு இழுக்கப்பட்டு வந்திருக்கிறோம் வந்திருக்கிறீங்களா அவ்வளோ ஒரு பவர் உள்ள இந்த பூமியினுடைய விசையை தாண்டி இயேசுடைய விசை நம்மளை இழுத்து கொண்டிருக்கிறது ஹலோ அந்த இயேசுடைய தொடுதல் எல்லா அக்கிரமங்களை நீக்கி பாவங்களை நீக்கி இரத்தத்தில் குளிப்பாட்டி பிழைத்தனி என்று சொன்னேன் பார்த்தீங்களா ஆண்டு தொடுதல் நம்மளை பிழைக்க வைக்கிறது அவருடைய தொடுதல் தான் நம்முடைய எல்லா பாவங்கள் சிவ்வே என்று இருக்கிற பாவத்தையும் அவர் வெண்பஞ்சை போல மாற்றுகிறார அப்ப அந்த தொடுதல்னால எது மாறுது அக்கிரமலா நீங்குது அக்கிரம என்னது கிரமம் இல்லாத வாழ்க்கை ஒழுங்கில்லாத வாழ்க்கை கிரமத்துக்கு ஆப்போசிட் அக்கிரமம் சரியாக வாழ முடியல நேர்த்தியாய் வாழ முடியல ஒழுங்கும் கிரமமாய் வாழ முடியல சட்டத்தின்படி வாழ முடியல வேதத்தில் தேவன் எழுதின பிரகாரம் வாழ முடியல அக்கிரமமாய் வாழுகிறோம் ஆனா நீங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஆணோட தொடுதல் வரும்போது நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் கிராமத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறாரா ஒரு தெய்வீக தொடுதல் வருகிறது எதெல்லாம் நீங்க தான் நம்ம இருந்து அக்கிரமங்கள்லாம் நீங்குது பல ஏற்பாடுல அவங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் நீங்கிறதுக்கு அநேக பலிகள் செலுத்தினாங்க யாத்திராகும் இருபத்தி நான்கு முப்பத்தி ஆறு லேவியாகும் பனிரெண்டு எட்டு இதெல்லாம் நீங்க வாசிச்சிங்கன்னா அதுல சொல்லப்பட்டு காளைகளை பலி செலுத்துறாங்க ஆட்டுக்குட்டிகளை காட்டு புறாவை புறா குஞ்சுகள் எல்லாம் என்ன செய்றாங்க தங்கள் பாவங்கள் நீங்கும்படியாக பலி செலுத்துறாங்க இரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை ஆனா அவ்வளோ பல ஆண்டு காலம் செலுத்துகிறார்கள் ஜனங்களுக்குள் ஒரு முழுமையான மனம் திருமுதல் இல்லை அதனால தான் பார்த்தாரு தேவன் தனது சொந்த குமாரனையே நமக்காக பூமியில இறக்கி கொடுத்துட்டாரு இறங்கி வந்த தெய்வம் அவர் அவதார புருஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவதாரம் என்றால் என்ன மேலிருந்து இறங்கி வந்தவர் என்று அர்த்தம் எல்லாரும் மறியாட்ட வந்தவர் அல்ல மேலிருந்து இறங்கி வந்தவர் ஹலலூயா உன்னு பலன் உண்மேல் வரும் பசு தாவி உண்மையில் நிழலிடுவார் அப்பொழுது உன் வயிற்றில் என்ன செய்யப்படும் உற்பவித்தி ஆகப்படும் அப்படித்தான் தேவன் வந்த அந்த உலகத்துக்கு ஹலலூயா அந்த தேவன் நம்மளை நேசிக்கிறார் பாவத்தோடு மதித்து போகக்கூடாது என்பதற்காக அவர் அக்கிரமங்களை நீங்கும்படியாக அந்த அவதார புருஷன் நமக்காக அவதரிக்கப்பட்டார் அலோய்யா அவருடைய ரத்தத்தினால் நம்ம கழுவப்படுகிறோம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் இன்னைக்கு நம்மை சுத்திகரிக்க வல்லதாக இருக்கிறது இன்னைக்கு வந்திருக்கிறோம் பாவம் மன்னிப்பின் நிச்சயம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்குது இருக்குதா என்னும் தெரியலையே என் பாவம் மன்னிச்சிட்டாரா தெரியலையே என்ன ஒரு சந்தேகம் இருந்தால் நமக்குள்ள சரியான ரட்சிப்பு இல்லைன்னு அர்த்தம் அப்போ போடணும் முழங்கால போட்டு கத்தாவே நினை மீட்டு ஐயா இந்த சிந்தை இன்னும் உள்ளே தான் இருக்குது அந்த பாவம் அக்கிரமங்களுடைய சிந்தை உள்ள உட்கார்ந்துருக்கனால தான் அந்த பூஜனை விடுதலை கிடைக்க மாட்டேங்குது கத்த சிந்தையில் ஒரு தொடுதலை கொடுப்பாராக ஹலூயா வெளியே மாறினது போல நம்ம ஆக்டிங் கொடுத்துக்கலாம் நான் திருந்திட்டேன் நான் நல்லவங்களாக மாறிட்டேன் நான் சரியாயிட்டேன் நம்ம நிறைய ஏமாற்ற பண்ணுவாங்க பிள்ளைங்கள்லாம் இல்லை இல்லை நான் இப்போலாம் அப்படி கிடையாது நான் இப்போலாம் அப்படி இல்லை ரொம்ப திருந்திட்டாங்க அப்படின்னு நினச்சா அடுத்த அடுத்த ஒரு வாரம் கழித்து வரும் பிள்ளைங்க செஞ்சு அட்டகாசம் வந்துடும் வெளி என்னது வெளி ஆக்டிங் மனுஷன் வேஷமாகவே திரிகிறான் எப்படி தெரிகிறானா வேஷம் பைபிளே சொல்லுது நம்மள ஆக்டர்ஸ் மனுஷன் வேஷமாகவே திரிகிறான் வெளியே பார்க்கும்போது ரொம்ப தன்னை சகையான ஆள்மார் காட்டிக்கொள்கிறாங்க உள்ளத்தில் அதை தாவித சொல்லுகிறான் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர் உண்மை முதல்ல எங்கே வரணும் உள்ளத்தில் வரணும் வெளியே ரொம்ப உண்மையாக இருக்கிறோம் வெளியே ஜனங்கள் பார்க்கும்போது சகையாக இருக்கிறது போல காண்பித்து கொள்கிறோம் ஆண்டவர் தெளிவாய் சொல்கிற உள்ளத்தில் வேணுமா உனக்கு உண்மை வெளியே உன்னை பேசிக்கொள்கிறாய் உள்ளத்தில் எதை யோசித்து கொண்டிருக்கிறாய் அது இன்னைக்கு சுத்திகரிக்கப்படணும் ஹலே லோய்யா உள்ளும் புறாம்பும் நம்மளை என்ன செய்யணும் ஆண்டவர் சுத்திகரி அதுக்கு தான் ஒரு தொடுதல் வேணும் இன்றைக்கி அந்த தேவன் தொட்டால் போதும் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை கற்று சுத்திகரித்து அவர் பரிசுத்தமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார் ஒரு புதிய விரும்புகிறார் ஆமேன் எத்தனை வேணும் கலைஞர் ஜூபிக்க போகிறேன் ஒரு புதிய தொடுதல் எல்லாம் ரசிக்கப்பட்டவங்க தான் ஆனாலும் நமக்கு ஒரு புதிய தொடுதல் வேணும் எதற்காக என்னுடைய அக்கிரமங்கள் முற்றிலுமாய் கழுவி சுத்திகரிக்கப்பட வேண்டும் ஏசுவின் நாமத்தில் ஆண்டுபோரே எங்களுக்கு ஒரு புதிய தொடுதல் வரட்டுமாப்பா எல்லா அக்கிரமங்கள் அக்கிரம சுந்தைகள் எல்லாம் பாவ பழக்கங்கள் என்னை அடிக்கடி விழத் தழுகிறேன் எல்லா இப்படிப்பட்ட கிரியைகள் இச்சைகள் எல்லாம் அழிக்கப்படுவதாகே உங்கள் தொடுதலின் மேலே வரட்டும் ஆண்டுவதே என்னை தொட்டு இப்பொழுது சுதப்படுத்துவீதாக ராஜா ஏசுவின் நாமத்தில் பிதாவே அமென் அப்போ அக்கிரமங்கள் பாவங்கள் கூட ஒரு விதமான வியாதி தான் தாவி இதனுடைய அம்னோன் அவனுக்குள்ளே ஒரு வியாதி வந்துச்சு என்ன வியாதினா ஒரு தப்பான ஒரு வியாதி இது பாவம் என்கிறது ஒரு வியாதி இந்த வியாதி மாறணும்னா அந்த பசுத்தம் கர நம்ம மேலே தொடப்படணும் அலு அவள் தொட்டா அதெல்லாம் நம்மளை விட்டு மாறிடும் ஐ முற்றிலுமாய் நம்மளை மாற்ற அவள் வல்லவராக இருக்கிறா இப்படிப்பட்ட தொடுதல் பாருங்க ஒரு முப்பத்தெட்டு வருஷமாய் ஒருவன் என்ன செஞ்சானா ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறான் அவனை பார்க்க ஆளு இல்லை அந்த பெதஸ்த குலத்தண்டையில் அங்கே இயேசு வந்து அவனை கண்டு என்ன செய்யறாரு அவனை தூக்கி விடுகிறார் அலை லூயா அந்த தொடுதல் ஒரு திமிர்வாத காரனை நாலு பேர் சுமந்து கொண்டு வருகிறார்கள் அந்த வீடு முழுவதும் ஜனங்களால் நிரப்பப்பட்டிருக்கிறாங்க அந்த வாசல் வழியாய் கொண்டு போக முடியாமல் என்ன செய்யறாங்க வீட்டின் மேல் கூரைகளெல்லாம் பிரித்து அந்த வீட்டு கூரை வழியாக உள்ளே இறக்குகிறார்கள் அப்பொழுது ஆண்டவர் அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு என்ன செய்தார் திமிர்வாத காரனை தூக்கி விடுகிறார் அலலோய்யா இனி நீ பாவம் செய்யாதே இந்த தொடுதல் நம்மை தூக்கி விடுகிறது ஒரு கண்டிஷனோட எப்படி பாவத்தினால் வந்த சில வியாதிகள் பாவத்தினால் வந்த சில சாபங்கள் பாவத்தினால் வந்த சில விளைவுகளை இன்னைக்கு தேவன் தொடும்போது முற்றிலுமாய் சுத்திகரிக்கப்படுகிறது அலலோய்யா அவள் தூக்கி விட்டால் இருப்பாரு இனி நீ பாவம் செய்யாதே அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதிருக்கும்படி இருக்கும்படி இனி நீ பாவம் செய்ய ஆண்டது ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு விதமாய் சொல்லுகிறார் பாவம் செய்யாது அப்ப அந்த அக்கிரமங்கள் நீங்கும் போது என்ன உண்டாகிறது அங்க விடுதலை உண்டாகிறது ஹலெலோய்யா பாண்டருடைய அந்த தொடுதல் ரொம்ப முக்கியம் பிள்ளைகளை இயேசுவிடம் கொண்டு வந்தாங்களா அவர் தொடும்படியாக ஒரு அழகான வார்த்தை பாருங்க அவர் தொடும்படியாக பிள்ளைகளை கொண்டு வந்தாங்க ஏசு என் பிள்ளையை தொட்டு ஆசிர்வதிக்கணும் அடிக்கடி நான் சொல்லுவேன் பிரசங்கத்தில் பிள்ளைகளை சர்ச்சிக்கு கொண்டு வரணும் உங்கள் பிள்ளைங்க தேவ சமூகத்தில் தொடப்படணும் என் பிள்ளை தூங்குது எங்கள் மாமியாட்ட விட்டுட்டு வந்தேன் எங்கள் அம்மாட்ட விட்டுட்டு வந்தோம் பிள்ளைக்கு தொடுதல் கிடைக்காது உன் கர்ப்பத்தில் உன் பிள்ளை இருந்தாலும் உன் பிள்ளையை கத்தலோடைய ஆவியானல் தொடுவார் வந்து நீ தேவனுடைய இடத்துக்கு வரணும் ஹலலுயா மரியாலின் வாழ்த்துதலை உடனே அந்த எலிசபெத் வயிற்றுல இருக்க பிள்ளை என்ன செஞ்சுதான் துள்ளிட்டு வயிற்றுல நீ பிள்ளையா இருந்தாலும் தேவ சமூகத்துக்கு வரணும் அப்போதான் அந்த தெய்வீக தொடுதல் உன் பிள்ளைக்குள்ள வரோம் எத்தனை விசுவாசிக்கிறீங்க ஹலலுயா அந்த தொடுதலை உணர்ந்து கொள்ள வேண்டும் கத்தை அப்படி கிருபைகளை தோழ்கிறார் பிள்ளையை கொண்டு வந்து சொல்றாங்க எங்க பிள்ளையை அவர் தொட்டு ஆசிர்வதிக்கணும் அவனை சீசோக்களும் அதட்டுறாங்க ஐயா பிள்ளையெல்லாம் வெளியுங்க வெளியனுங்க சில சிலர் வந்து பிள்ளைங்க வந்து அட்டகாசம் வீட்டில் உட்கார வச்சிருவாங்க வீட்டில் வேற யார் வேணா தொடட்டும் ஏன் கத்தன் மட்டும் என் பிள்ளையை தொடக்கூடாது நல்ல தாய்மாரி பார்த்தீங்களா அப்ப எப்படி கத்தருடைய தொடுதல் உள்ள உண்டாகுதுன்னு தெரியல எனக்கு கடைசியில் என்ன ஆகுது அப்போது கத்தல் அவங்கள சத்தம் போடுறாரு அதட்டி என்ன செய்யாது சிறு பிள்ளைங்களை வர இடம் கொடுங்கள் அவர்களை தடை செய்யாதுங்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு தொட்டு அணைத்து கொண்டு அந்த பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார் தேவன் நினைச்சுகிறாராம் அவர் தொடுதலை கொடுக்கிறவர் தேவனுடைய பிள்ளைகள் தான் அவர் ரெண்டை நாம் வரும்போது அவர் கரங்களால் நம்மை தொட்டு அவர் அணைத்து கொள்ளுகிறவராக இருக்கிறார் ஆமே அலைலு அலைலு புறம்பை தள்ளுகிற தெய்வம் அல்ல புறம்பை நீ என் ஜாதி அல்ல நீ என் குலம் அல்ல என்னுடைய கோத்திரம் அல்ல நீ என்னுடைய ஊரார் அல்ல என்று சொல்லி தள்ள மாட்டார் ஆண்டவர் ஒரு ஊருக்கு ஒரு கடவுளாய் ஏசு இல்லை ஜாதிக்கு ஒரு கடவுளாய் ஏசு இல்லை குலத்துக்கு ஒரு கடவுளாய் ஏசு இல்லை அவர் ஆகிய உலகத்துக்கும் கடவுளாய் இருக்கிறாரேயா யார் வேண்டுமானாலும் அழுகலாம் ஏசு பாலன் அவர் பிறந்து முன்னநிலை கிடத்தப்பட்டார் என இடம் இல்லாததினால் மாட்டு தொழுவத்தில் முன்னநிலை கிடத்தப்பட்டார் இயேசுவை காண யாரெல்லாம் வந்தார்கள் பாமரர்கள் ஆடுமைக்கிறவங்களாம் வந்து உட்காந்து பார்க்குறாங்க அந்த அந்த ஊராரெல்லாம் வந்து பார்க்குறாங்க இதுக்கு மேலே பாருங்க சாஸ்திரிகள் த்ரீ கிங்ஸ்னு சொல்லுவாங்க அந்த சாஸ்திரிகள் என்ன செய்கிறாங்க அவர்கள் வந்து இயேசுவை பார்த்தார்கள் ஒருவேளை இயேசு அரண்மனையில் பிறந்திருந்தால் அந்த சாஸ்திரிகள் மட்டும் தான் வந்து பார்த்துருப்பாங்க அரண்மனையில் இருக்கிற பெரிய பெரிய மந்திரிகளும் பிரதானிகளும் அவங்க தான் வந்து பார்த்துருப்பாங்க பாமரில் என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது அலை ஆண்டவர் ஏழை கோலம் எடுத்து வந்ததன் காரணம் என்ன எல்லோரும் வந்து பார்க்கும்படி எல்லோரும் அவரை அணுகத்தக்கதாக ஏசு தன்னுடைய அந்த ரூபத்தையே மாற்றி அவதாரமாய் உலகத்தில் வந்தார் அலே லூயா அந்த தொடுதல் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு எல்லாரும் நீங்க வசனம் கேட்கும் போதே நீங்க ஜெபிச்சுக்கிட்டே இருங்க கத்தாவை எனக்குள்ள ஒரு தொடுதல் வேணும் ஆண்டு முறை உனக்கு வாழ்த்தினால் என்னை தொடுவீராக ராஜா அந்த தூதன் குரட்டினால் அந்த அக்கினி தளல எடுத்து கொண்டு வந்து நாக்கை தொட்டான் அப்பதான் சொல்ற ஐயோ நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் ஏன் அந்த நாக்குல நிறைய அசுத்த வார்த்தைகள் நாவின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்குது நிறைய பேருக்குள்ள பேசுனா போதும் சீருகிறது விஷம் வெளியே கக்குகிறது இதனால் அநேகர் குற்றுயிராய் மாற்றப்படுகிறார்கள் அனைவருடைய உடைக்கப்படுகிறது அனைவருடைய வாழ்க்கை பாய்சனாய் மாறுகிறது மாறாவா போயிடுது மதுரம் இல்லை இன்னைக்கு நம்ம நாவல மதுரம் இல்லையா பேசும்போது மதுரம் இல்லாத பேச்சுகள் வருதா அன்னைக்கு ஒரு புதுமண தான் அந்த மனைவி சொல்றாங்க என் கணவர் வேலைக்கு போயிட்டு வந்தா என்கிட்ட சிடுசிடுன்னு விழுறாரு அன்பாவே பேச மாட்டேங்கிறாரு சிலருடைய நாவிலே அன்பு இனிப்பு இல்லா கசப்பு சருவள கசப்பை கட்டல சொல்லி தன் மனக்கலக்கத்துல சொல்லிட்டாத வளவன் மனக்கசப்பை கொடுப்பதில்லை அவன் அவன் தன் தன் சுய இச்சை நான் எழுப்புண்டு சிக்குண்டு சோதிக்கப்படுதலான் பிரச்சனை யாருத்த வருது நம்மளால தான் பிரச்சனை வருது சரியாக அவருடைய பாதைகளை நாம் பின்பற்றி கொண்டு கொண்டே இருப்போம் என்றால் இப்படிப்பட்ட எல்லா சோதனைகள் வந்தாலும் கதை ஜெயிக்க பலன் தருகிறவராக இருக்கிறா ராலே லூயா அப்போ இந்த வாயை தொட்ட உடனே அந்த அக்கிரமத்தை நடப்பிக்கிற இந்த நாக்கு சரி செய்யப்படுகிறது ஆமே நாளே லூயா ஆமாம் நாவும் நெருப்புதான் இந்த நாவு அநீதி நிறைந்த உலகம் இந்த நாவ் என்ன செய்யுமாம் காட்டையே கொளுத்தி விடுமாம் என்ன இந்த அந்த நாக்கு மற்றவங்களை எரிய பண்ணிடும் நாக்கு பொல்லாதது இந்த நாவு தான் அதிகாரம் உள்ளது இந்த நாவு ஆளை வாழவும் வைக்கும் ஆளை தாழவும் வைக்கும் இந்த நாவு தான் நம்ம நல்லா இருக்கிறதும் நம்ம நல்லா இல்லாமல் போகிறதுக்கும் காரணமாக இருப்பது என்னது இந்த நாக்கு அதனால தான் இந்த நாக்களை பார்த்தா எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக பேசிக்கிட்டு அவிசுவாசமாக பேசிக்கிட்டு கெட்ட கெட்ட வார்த்தைகளை வாயில் பேசிக்கிட்டு பொய் வார்த்தைகளை வாயில் பேசிக்கிட்டு தகாத வார்த்தைகள் கிண்டல் கேலி அசுத்த இச்சையான வார்த்தைகளை வாயில பேசிக்கிட்டு அந்த நாக்கு பசுத்தமாக வேண்டும் தான் உன்னத பாட்டில் மனவாளன் சொல்லுகிறார் மனவாட்டி உன்னுடைய உதட்டின் கீழ் என்ன ஒழுகிறது தேன் ஒழுகுது ஒரு நாள் அந்த உதட்டில் என்ன ஒழுவிச்சு விரியன் பாம்பின் விஷம்லாம் வந்தது இப்ப எப்படிங்க தேனா மாறிச்சு விஷம் அந்த ஏசு மாற்றத்தை கொடுத்து விட்டாரா அந்த நாக்குல கத்தருடைய அக்கினி தொடணும் எது தொடணும் யாரெல்லாம் வீட்டில் வாய்கிளிய பேசுகிறாங்களோ அன்றைக்கி கத்தோடைய அக்கினி தொடணும் கெட்ட வார்த்தை வாயில் வருதா தான் அன்னைக்கு அக்கினி வரணும் அங்கே சூடு வைக்கிறார் ஆண்டவர் எதை வைக்கிறாரா சூடு வைக்கிறார் சூடு வச்சுட்டு அப்படி இருக்கும் யோசிச்சுப்பாங்க நம்ம மேலே ஆண்டவர் இந்த நாக்கை தேவன் சுத்திகரிக்கிறார் உன் வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற இந்த வாய் முக்கியம் தேவனுடைய இந்த வாயிலிருந்து கத்தருடைய வார்த்தை தான் வரணும் கத்தருடைய வார்த்தை கட்டி எழுப்புகிற வார்த்தை வரணும் தேவனுடைய அன்பை பிறருக்கு எடுத்து சொல்லுகிற வார்த்தை இந்த நாவலிருந்து வெளியே வரணும் அலே இந்த நாக்கை தேவன் தொட விரும்புகிறார் தனிதன் இருந்த உலகம் பாவத்தை பிறப்பிக்கிற உலகம் அன்று சொல்கிறார்ல வெளியே இருந்து உள்ளே போவது மனுஷன் தீட்டுப்படுத்தாது உள்ளே இருந்து வெளியே வருவது எதை தீட்டுப்படுத்துது மனுஷனை தீட்டுப்படுத்துது இதுதான் அது கேட்டு தீட்டுப்படுத்தும் கேட்டு தான் என்னது நம்முடைய வாய் நாக்கு இன்னைக்கு தேவனி ஒரு தொடுதல் வருவதாக எத்தனைமே விரும்புறிங்க கரங்களை வச்சு ஜோமனுமா என் நாக்கில் ஒரு தொடுதல் வரட்டும் ஆண்டவரே ஒரு தொடுதல் வரட்டுமாப்பா எல்லா அசுத்த உதடுகள் மாறட்டும் பொய் உதடுகள் மாறட்டும் சபிப்பின் உதடுகள் மாறட்டும் ஆலை லூயா அவிசுவாச உதடுகள் மாறட்டும் கத்தடி துதியாத உதடுகள் மாறட்டும் கீழ்படி அவன் எதிர்த்து எதிர்த்து பேசுகிற இந்த உதடுகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக ஒரு தொடுதல் உண்டாகட்டும் ஆண்டவரே அக்கினால் தொடுவீராக அமேன் நாக்கில் என்ன வரணும் கத்தோடைய வார்த்தை வரணும் யாத்திராகும் பதிமூன்று ஒன்பது சொல்லிருக்கு வாசிங்கம்மா கர்த்தரின் நியாய பிரமாணம் உன் வாயில் இருக்கும்படிக்கு இது உன் கையிலே ஒரு அடையாளமாகவும் கர்த்தருடைய நியாய பிரமாணம் உன் வாயில் இருக்கும்படிக்கு கத்தர் உங்க நாக்க தொட்டுட்டா அதை சுத்தமாக்கிடுறாரு அப்பொழுது என்ன வந்துடுவாங்க கத்தருடைய வார்த்தை வரும் ஆரம்ப காலங்கள்லாம் வாய்ப்பில் போது யூத் மீட்டிங்கில் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பண்ண சொன்னால் இந்த நாக்கு வராது தத்த 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 என்ன பயம் நாக்குலேருந்து இருந்து வார்த்தை என்ன செய்யாது வார்த்தையே வராது ஊழியத்துக்கு வந்து ஆரம்ப காலங்கள் அப்படிதான் ஏதாவது பாசிட்டிவ் வெளிப்படி என்ன இன்னைக்கு ஜபா நடத்து இன்னைக்கு ஒரு பிரசங்கம் பண்ணு நான் சொல்கிறது ஒரு பதினெட்டு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பண்ணுன்னா இங்கே நமக்கு என்ன செய்யாது ஐயோ ஏசப்பா சுத்திர அந்த வாயில் என்ன செய்யாது வார்த்தையே வராது வாய் பேச சொல்லுங்க நல்லா பேச வாய் வரும் ஆனால் அஜய்யோ வார்த்தை வராது ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்க இந்த வாயை நாக்கை கத்த தொட்டார் அலையலூயா இப்போ எத்தனை ஆயிரம் ஆயுதமான ஜனங்கள் வந்தாலும் கத்தடை வார்த்தையை பிரசங்கிக்கத்தக்கதாக இந்த நாக்கை தேவன் அவருடைய அக்கினாலே அபிஷேகம் பண்ணுகிறார் அலையலூயா இந்த நாக்கை தேவன் தொடணும் பாயை தொட்டா என்ன வரணும் அங்கே கத்தனுடைய வார்த்தை வரணும் கத்துடைய வார்த்தை வந்தாதான் ஜனங்கள் கட்டப்படுவார்கள் கத்துடைய வார்த்தை வந்தாதான் ஜனங்கள் பிழைப்பார்கள் பாருங்க எழுமொழி இந்த பள்ளத்தாக்கு அண்டையிலே தீர்க்க தரிசி இசைக்கல் போகிறார் அங்க என்ன சொல்லுகிற ஆண்டவர் நீ என்ன செய்ய நீ தீர்க்க தரிசனம் உரை நீ சொல் வாயை திறந்து நீ வாயை தேவன் தொட்டு அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறாரேயா அப்பதான் நீங்க சொன்ன அது என்ன செய்யும் நடக்கும் கட்டப்படுன்னு சொன்னால் கட்டப்படும் அவன் அந்த எலும்புகளை பார்த்த உடனே அவனுக்கு பயம் ஐயோ இது எங்கேயாவது சேனையா மாறுமா உடனே நீ சொல் அப்படிங்கிறாரு உடனே அவன் சொல்கிறான் அது சேனையா மாறினது அலுயா இன்னைக்கு ஆண்டவை நம்ம நாக்கை வாயை தொடும்போது நீங்கள் எதை உங்கள் வீட்டுக்கு நேராக உரைக்கிறீர்களோ எதை உங்களுக்கு நேராக சொல்லுகிறீர்களோ அது அப்படியே நடக்கும் அமேன் அலலூயா எதை சொல்லி கொண்டு இருக்கிறீங்க இன்னைக்கு அதில் ஒரு மாற்றம் வேண்டும் உங்கள் பிள்ளைகளை பார்த்துறீங்க எதை சொல்லி கொண்டு இருக்கிறீங்க உங்கள் மனைவியை பார்த்து எதை சொல்கிறீங்க வந்து வாச்சிருக்கு பாரு ஒன்னுத்துக்கும் உருப்படி இல்லைன்னா அப்படி தான் இருப்பாங்க இந்த ஆளை போய் கட்டணைய வாழ்க்கையில் நிம்மதியே இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை அப்படி தான் இருக்கும் எதை நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுறீங்க வாயிலிருந்து இல்லை ப்ரனௌன்ஸ் பண்ணுறீங்க உங்கள் வாயிலிருந்து எதை சொல்லுகிறீர்கள் கத்த தொட்டால் அவருடைய வார்த்தை தான் வாயில் வரும் எத்தனை விசுவாசிக்கிறீங்க அப்பவே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஒருத்தங்களை பேச விட்டு கண்டுபிடிங்க கத்தர் தொட்ட வாயா கத்தை தொடாத வாயா கத்தை யார் தான் தொட்டுருப்பா சாத்தான் தொட்டுருவான் கத்தர் உங்க நாக்கை வாயை தொடலனா சாத்தான் தொடுவான் எதுக்காக அவனுக்கு ஏஜெண்டா அவங்கள மாத பண்ணிடுவான் ஹல லூயா விடலாமா விடலாமா விடக்கூடாது ஹலை லூயா கத்தை எனக்கு அதிகாரம் கொடுத்ததுக்குதாது ராமேன் ஆமேன் சொல்லுங்க நீங்க ஏசாயாவுடைய நாக்கை தொட்ட உடனே அவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான் அவன் சொல்லு அனுபவம் என்னை அனுப்பும் நான் தேசத்துக்காக போகிறேன் நான் ஜனங்களுக்காக போகிறேன் நான் வார்த்தை அறிவிக்க நான் போகிறேன் என்னை அனுப்பும் என்னைக்கு ஆண்டவர் உங்கள் நாக்கை தொடுகிறாரோ உங்கள் வாயை தொடுகிறாரோ அன்னைக்கு தான் நீங்க தேவனுக்கு வாயாக மாற முடியும் பனைகள் தேவனுக்கு வாயாக இல்லை உலகத்துக்கும் உலக மனுஷனுக்கு தான் வாயான உட்கார்ந்ததுக்குதோ ஒரு தொடுதல் வந்தாதான் நீங்கள் பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த வேலையினுடைய தகப்பனுடைய வாயாக நீங்கள் மாறுவீங்கா நீ தீழ்ப்பானதுலேருந்து உன்னை பிரித்து கொண்டால் எப்படி இருப்ப நீ தேவனுடைய வாய்ப்போல் இருப்பாய் நீங்கள் தேவனுடைய வாய்கள் தேவை எத்தனையோ ஜனங்களை போய் பாருங்க எவ்வளோ ஜனங்கள் வேதனையிலும் கவலை கண்ணீரிலும் வருத்தத்திலும் உடைந்து போய் நொறுக்கப்பட்டு வாழ்க்கையில் வந்த பிரச்சனையினால் ஜனங்கள் ஏன் வாழுகிறேன் என்று தெரியாமல் உடைக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இந்த வார்த்தையை இயேசுடைய வார்த்தையை நீங்கள் அனுப்பும் போது கட்டப்படுவார்கள் அழைலோய்யா அவர்கள் நாட்டப்படுவார்கள் அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் அவர்கள் தடைகள் உடையும் அதுக்கு தான் ஆண்டவர் நம்மை அபிஷேகம் பண்ணி அனுப்புகிறார் இந்த இன்னைக்கு தேவன தொடுதல் நம்முடைய வாய்க்கு தேவை இன்னைக்கு ஜபிக்கும் போது ஒரு தொடுதல் உங்க வாழ்க்கையில் வரப்போகிறது எல்லாரும் உள்ளத்திலிருந்து ஆண்டலை நோக்கி பாருங்க அப்பா என்னை தொடுங்க ஆண்டவரே என்னை தொட்டு இப்பொழுது ஆசீர்வதிங்க ராஜா தொட்டி என் கண்ணீரை தொடங்கப்பா அண்டு தொட்டி என் இருக்கிற எல்லா சாபங்களையும் அக்கிரமங்களையும் மாற்றுங்க ஆண்டுபதே ஆலே ஒரு விடுதலை எனக்குள் உண்டாகட்டுமாப்பா ஆலே லூயா இப்பொழுதே இப்பொழுதே ஒரு தொடுதல் வரட்டுமாப்பா என்னை தொடுமாண்டவரே என்னை உயிர் பெய்யுமாப்பா என்னை உயிர் பெய்யுமாண்டவரே ஆலே லூயா ஆலே லூயா முங்கி கொண்டிருக்கிற அந்த பேதுரவை ஆண்டவர் தொட்டு தூக்கினாரே நீங்கள் எதில் முங்கி கொண்டிருக்கிறீங்களோ இன்னைக்கு ஒரு காரம் உங்களுக்கு நேராக வருகிறது உங்களுக்கு நேராக அந்த கரம் வருகிறது அது உங்களை தொட்டு இப்ப தூக்கி அடுக்கிறது ஹலை லூயா ஹலை லூயா அவிக்குரிய வாழ்க்கையில் மறைத்துக்கொண்டு இருக்கிற சொத்து போன நிலைமையில் இருக்கிற உங்கள் மகனை கத்தருடைய கரம் இப்பொழுது தொடுகிறது எதையெல்லாம் வாழ்க்கையில மறிச்சு போனதோ இங்க தேவனே கரம் தொட்டு அது உயிரோடே தேவன் மாற்றி தருகிறார் ஜீவனை கொடுக்கிறார் தீர்க்காய்ச்சை கொடுக்கிறார் எல்லா வியாதியின் கூறுகள் முடிகிறது நீங்க தொடலாமே நீங்க ஆண்டு தொடலாமே உங்க கண்ணீரால தொடலாமே உங்க விசுவாசத்தால தொடலாமே உங்க அன்பினால தொடலாமே உங்களுக்கு ஒரு விடுதலை நிச்சயமாய் உண்டு அவரை தொட்ட சுகமானார்கள் அவர் யாரெல்லாம் தொட்டாரோ அவங்க எல்லாம் விடுதலையாக்கப்பட்டார்கள் இன்னைக்கு ஒரு தொடுதலை தேவன் கொடுத்து கொண்டிருக்கிறார் வஸ்திர தொங்கல் இறங்குகிறது மெய்யாகவே தேவன் இடத்துல வாசம் பண்ணுகிறார் அவளை தொடும் விடுதலை உங்களுக்கு உண்டாகிறது எ தொங்கலினால் மூடி கொள்ளுவீராக உம்மை தொடுக்குதே ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது சுகம் ஆவார்களாக விடுதலை ஆவார்களாக உன்னுடைய கரம் அனைத்து கொல்லட்டும் அனைத்து கொல்லட்டு மாப்பா விடுதலை கொடுப்பீராக ராஜா நாக்கை தொடுவீராக வாயை தொடுவீராக பசுத்தப்படுத்துவீராக வாழ்த்தைகளை அறிவிக்க துதியை சொல்ல பாடல்களை பாட ஆண்டு உன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக ஒரு தொடுதல் உண்டாகுவதற்காக நன்றி ராஜா நன்றி ஆண்டவரே தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் அப்பா நீர் மாத்திர மகிமைப்படுவீராக சட்டக்குளம் மறைத்து கொள்வீராக அப்பா